ஹலோ ஒன், நான் உங்கள் ரியாஸ் தீன். நம்ம எல்லாத்துக்குமே கூட தெரியும், நம்மளுக்கு வந்து சீசன்ஸுங்கிறது வந்து நம்மளுக்கு இருக்கும் இல்லைங்களா? நம்மளுக்கு ஆக்சுவலாக வந்து சீசன்ஸுங்கிறது வந்து எதுக்காக இருக்குது, இந்த சீசன்ஸால் வந்து யூசஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து இந்த சீசன்ஸுங்கிறது வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து இருக்காது, சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆக்சுவலாக இந்த சீசன்ஸுங்கிறது வந்து எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கில் வந்து கம்ப்ளீட்லி ரிலேட்டட் டு சோஷியல். ஸோ நம்மளுக்கு வந்து நிறைய தடவை வந்து இது மேலே இருந்து பிட்ஸ் வந்து எனக்கு நான் எக்ஸாம் எழுதுகிறப்ப வந்து நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து நான் பட்ட கஷ்டம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கக்கூடாது, உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியணும், அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ. எனக்கு வந்து நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஈஸி மெத்தடில், அதே மாதிரி உங்களுக்கும் கூட நான் வந்து ஈஸியாக வந்து சொல்ல போகிறேன். இதனால் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ரிமெம்பர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், நல்லா கேளுங்க. நம்மளுக்கு வந்து சீசன்ஸுங்கிற வந்து எப்படி வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சீசன்ஸுங்கிறது வந்து நம்மளோட எர்த்தில் இருக்கிற ஆக்சிஸால் தான் வந்து நம்மளுக்கு இந்த சீசன்ஸுங்கிறது வந்து வருது. இந்த எர்த்தோட ஆக்சிஸ் வந்து 23.5 degrees வரைக்கும் இது வந்து லைட்டாக டில்ட் ஆகிருக்கும். இந்தாங்க இவ்வளோக்கு, இந்தாங்க இந்த மாதிரி, இந்த மாதிரி டில்ட் ஆகிருக்குது இல்லைங்களா? டில்ட் ஆகி பின்னாடி எப்போ வந்து சன்னை வந்து எர்த்தை வந்து சன்னை வந்து ரிவால்வ் பண்ணுங்களோ அப்போ வந்து, அப்போ நம்மளுக்கு வந்து சில டைம் வந்து நார்த்தர்ன் ஹெமிஸ்பியருங்கிறது வந்து சன்னை வந்து ஃபேஸ் பண்ணும், அதே வந்து சில டைம் வந்து சதர்ன் ஹெமிஸ்பியருங்கிறது வந்து சன்னை வந்து ஃபேஸ் பண்ணும். இப்போ நீங்கள் எல்லாமே கூட ஃபீல் பண்ணுவீங்க, இந்த டாபிக் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டாப்பிக்கு அப்படின்னு சொல்லி ஈஸியாக வந்து புரியுற மாதிரி தான் நான் சொல்லுவேன், எந்த ஒரு பயமும் படாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நார்த்தர்ன் ஹெமிஸ்பியர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நார்த்தர்ன் ஹெமிஸ்பியர் வந்து எப்போ வந்து சன் வந்து எப்போ வந்து டைரெக்டாக வந்து நார்த்தர்ன் ஹெமிஸ்பியரில் வந்து படுதுங்களோ அப்போ வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த நார்த்தர்ன் ஹெமிஸ்பியர் ரீஜனில் வந்து ஹீட்டுங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அந்த ரீஜனில். ஸோ அதனால வந்து நம்ம அந்த இடத்துல வந்து என்ன சொல்லலாம்னா, அந்த ரீஜனில் வந்து அது வந்து சம்மர், அப்போ வந்து நம்மளுக்கு வந்து சம்மருங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த சீசனில் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லலாம். அதே வந்து பேக் சைடு, ஐ மீன் நார்த்தர்ன் ஹெமிஸ்பியர்ல வந்து சன்ரைஸ் ஆப்போசிட்டாக இருக்குது இல்லைங்களா, அந்த ஆப்போசிட் ரீஜனில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சன் ரேஸுங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக வந்து ஃபால் டவுன் ஆகும். அப்போ கம்மியாக ஃபால் டவுன் ஆகிறப்ப வந்து நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல வந்து வின்டர் சீசன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லலாம். அதே மாதிரி எப்போ வந்து எர்த்து வந்து சன்னுக்கு வந்து கரெக்டாக வந்து 90 degrees ஆங்கிளில் இருக்குதுங்களோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஸ்ப்ரிங் இல்லாட்டி ஆட்டம் சீசன் வந்து நம்மளுக்கு வந்து வரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு வந்து சீசன்ஸ் அப்படிங்கிற சொல்கிறதே வந்து நம்மளுக்கு வந்து வருது, சீசன்ஸுங்கிறது வந்து ஸ்டார்ட்டும் ஆகுது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லைங்களாண்டோ அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூட வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் வரை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு அனுப்பி நோட்டிஃபிகேஷன் வரை பார்த்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபைனலி பை பை, சி யூ நெக்ஸ்ட் வீடியோ, டாடா.